உடனே நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி நாங்கள் ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் சூப்பர் நியூஸ் வந்து பார்க்குறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் நம்ம டிசி கிட்ட வந்து போயிடுவோமா? ஜேம்ஸ் கேன் இப்போதைக்கு ஒரு முக்கியமான டிசி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, கிரீன் லேண்டன் சீரிஸ். வெயிட் பண்ணு, HBO மேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணாங்களே அந்த சீரிஸ் அன்றைக்கி கேட்டிங்கன்னா, எஸ் அதே சீரிஸ் தான். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஜஸ்ட் அந்த சீரிஸ்க்கான பேக்ரவுண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் இருக்குமா? நடுவில் அந்த சீரிஸை கேன்சல் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா பேச்சு ஓடிட்டு இருந்துச்சு. பட் ஏன் அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வேஸ்ட் பண்ணணும்? ஸோ அதில் எழுதப்பட்ட அதே பேக் ஸ்டோரியை இப்போதைக்கு டிசிக்குள்ள கொண்டு வர முடியுமாங்கிற மாதிரி நம்ம ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த சீரிஸை ரீவம் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் எடுக்க போகிற சூப்பர்மேன் படத்திலே பார்த்தீங்கன்னா நேத்தன் ஃபில்லியன் ஒரு கிரீன் லேண்டனாக தான் வர போகிற அந்த கந்தனால அதிலிருந்தே பாசிபிள் இந்த கிரீன் லேண்டன் சீரிஸ் கண்டினியூ ஆகலாம். இதில் மெயின் லீடு நம்ம ஜானா ஹேலான் சுத்தமாக ஐடியாவில், பட் பாசிபிளி இந்த சீரிஸ் வந்து ஒரு வித்தியாசமான கிரீன் லேண்டன் சீரிஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். கொஞ்ச நாள் அந்த ரூமரில் சுற்றிட்டு இருந்துச்சு படமாக வரபோதுன்னு, பட் இப்போதைக்கு சீரிஸ்ன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் கன். ஸோ அதுக்கான கேஸ்டிங்கும் கூடி சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணப்படலாம், எது வந்தாலும் பொறுத்து வந்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த வாரம் திடீர்னு நம்ம ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா ஆண்டனி ஸ்டாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆண்டனி ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கனை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆண்டனி ஸ்டார், ஜேம்ஸ் கன் ரெண்டு பேருமே மாற்றி ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை டிசிக்குள்ள நம்ம ஹோம்லேண்டர் வர போறாரோ இறக்கிறப்போ சந்தேகமாக இருக்கு. அந்த பக்கம் பாய்ஸ் சீசன் 4 சீசன் 5 பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்க டிசிக்குள்ள ஆண்டனி ஸ்டார் வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருந்துச்சு, அதாவது நம்ம ஆண்டனி ஸ்டாரை ரிவர்ஸ் ஃபிளாஷாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஏபாத்தான் உண்மையிலே ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங் எனக்கிருப்பாருன்னு தோணுது. ஸோ இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒருவேளை அந்த ரூமர் உண்மையாக இருக்குங்கிற டவுட் வரதான் செய்யுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹோம்லேண்டர் அஸ் ரிவர்ஸ் ஃபிளாஷ் டிசிக்குள்ள வந்தால் நல்லாயிருக்குமா இருக்காதா? உங்கள் தாசம் மறக்க வைக்கல காம்பாருங்க. அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற அந்த சாண்ட்மேன் சீசன் 2க்கான ஒரு குட்டி டீசர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கேன். ஸோ அதில் இப்போதைக்கு அந்த எண்ட்லெஸ் டீமோட 3 முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. டெலிரியம், டெஸ்டினி அண்ட் ப்ராடிகல். ஸோ ஆல்ரெடி இருந்த கேரக்டர்ஸோட இப்போதைக்கு இந்த 3 கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற சாண்ட்மேன் சீசன் 2ல அப்பியர் ஆக போகிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு கேரக்டர் டீஸாக தான் கொடுக்கப்பட்டிருக்கேன், ஸ்டில் ப்ரொடக்ஷன் போயிட்டு தான் இருக்கு. 2025 தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் இன்னும் ப்ரொடக்ஷன் போகலாம். இது ஜஸ்ட் ஒரு டீஸாக ஒரு குட்டி அப்டேட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சாண்ட்மேன் ஃபேன்ஸ் குடி சீக்கிரம் சீசன் 2 வரும்போது என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம மார்வல் சைடில் போகும்போது ஒரு படுபயங்கரமான அப்டேட் இன்னைக்கு காலையில் தாங்க கிளம்பி வந்திருக்கு. தோர் ஃபைவ்க்கான ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிடும். 2025 இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிளம்பியிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல்னு சொல்லலாம், அதே மாதிரி ரூமர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த லீக்கர்ஸ் கிட்டேருந்து வரல, நிறைய கிரெடிபிள் வெப்சைட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கந்தனாலன் பாசிபிளி தோர் ஃபைவ் இஸ் ஹேப்பனிங். நம்ம கிறிஸ்மஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் தோர் ஃபைவ் வந்து பேசியிருந்தார். தோர் 4 அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரல, பட் தோர் 5 நீங்கள் நினைக்கிறதோட பயங்கரமாக இருக்கும். ஃபேன்ஸுக்கு நான் அதை வந்து ஓ பண்ணுறேன், அது நல்ல படமாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் லேட்டஸ்ட்டாக நம்ம ஜார்ஜ் மில்லர் ஃபியூரிஸ் படத்தோட டேரக்டருமே பார்த்தீங்கன்னா தோர் 5 எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வெளிக்காட்டியிருக்க அந்த கந்தனால தோர் 5 நம்ம ஜார்ஜ் மில்லரே எடுத்தால் உண்மையிலே நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேட் மேக்ஸ் ஆகலாம் பார்த்துருப்பீங்க, அந்த வைபில் ஒரு தோர் 5 படம் சூப்பராக இருக்காது? மறக்கமைக்கல காமிருங்க. டெட்பூல் 3க்கான ப்ரொமோஷன் படு பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சின்ன கிளிப் ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஃபாரினில் இருக்க நிறைய டேட்டஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமராக இப்போதைக்கு நம்ம உல்வரின் அண்ட் டெட்பூல் வரக்கூடிய ஒரு சின்ன கிளிப் பார்த்து தான் ப்ளே ஆகிட்டு இருக்கேன். அதில் நம்ம உல்வரின் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே இந்த படம் பார்க்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரே 4th wall பிரேக் பண்ணி சொல்கிற மாதிரி சீக்வன்ஸை எடுத்திருக்காங்க. நம்ம உல்வரின் 4th wall பிரேக் பண்ண மாட்டாரு, பட் நம்ம டெட்பூலில் என்னப்பா நீ 4th wall பிரேக் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கேன். அது கொஞ்சம் ஃபன்னுக்காக தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது படத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நம்ம ஊரில் எந்த டெட்டிலுமே பார்த்தீங்கன்னா அது பிளே ஆகலை, பட் தாறுமாறாக இருக்குங்க. அந்த உல்வரின் ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்புக்காகவே எவ்வளோ பயங்கரமாக இன்டென்ஸாக நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா நம்ம ஹியூ ஜாக்மேன். இந்த ஒரு குட்டி கிளிப்பே அவ்வளோ தாறுமாறாக இருக்கும்போது படம் என்ன மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். உண்மையிலே ஒவ்வொரு நாளும் செம்மையாக ஹை பில்ட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக ஒரு 2 மந்த்ஸ் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் படம் ரிலீஸ் ஆக. பட் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்ம மார்வல் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அந்த படம் மேலே போட்டிருப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு, அது நல்ல சம்பவமா கெட்ட சம்பவமானு சொல்லி படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் டாக்கிங் அபவுட் எக்ஸ்மென், இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக நம்ம மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் லெஸ்லிங்கிற ஒரு ரைட்டரை அடுத்த ஒரு போகிற எக்ஸ்மென் படத்துக்காக கேஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் எக்ஸ்மென் லைவ் ஆக்ஷன் படம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் இது ஃபேஸ் 5 வரப்போதான், ஃபேஸ் 6 வரப்போதாங்கிறது தான் கேள்விக்குறி. ஃபேஸ் 5 வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ ஃபேஸ் 6 எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்மெனுக்கான லைவ் ஆக்ஷன் படம் வந்துடும் தான் நம்புகிறேன். நம்ம எதிர்பார்த்தது பாசிபிளி இந்த மல்டிவர்ஸாக முடிச்சுட்டு மியூட்டன்ஸாக ஆரம்பிக்கணும். பட் மியூட்டன்ஸாக முன்னாடியே இந்த மாதிரி எக்ஸ்மெனுக்கு தனிப்பட வருதா டவுட்டாக தான் இருக்கு. ஆர் பாசிபிளி இதுக்கப்புறம் வரப்போற எக்ஸ்மென் கேரக்டர்ஸ், இப்போ மார்வல்ஸில் நீங்கள் பீஸ்ட்டை பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி மற்ற வரப்போகிற எக்ஸ்மென் கேரக்டர்ஸை எழுதுறதுக்காக கூட மைக்கேல் லெஸ்லியை உள்ள கூட்டாந்துருக்கலாம். மைக்கேல் லெஸ்லியோட ப்ரீவியஸ் படங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் கிரீட் லைவ் ஆக்ஷன், இந்த போன வருஷம் ரிலீஸ் ஆனால் ஹங்கர் கேம்ஸ், ரெண்டுமே ஆவரேஜான படம். அசாசின்ஸ் கிரீட் மொக்க தான். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ரைட்டர் இப்போதைக்கு எக்ஸ்மென் படத்துக்காக கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா சத்தியம் ஐடியாவில். பட் ஏதோ கெவின் ஃபேகே நம்பிக்கை வச்சு தானே உள்ளே இறக்கியிருக்காரு. ஸோ அடுத்து ஒரு எக்ஸ்மென் லைவ் ஆக்ஷன் படம் வரும்போது அதுக்கான ரைட்டரும் கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு. ஏதோடா படம் நல்லா இருந்தால் ஓகே, சொதப்பிடாதீங்க.
மார்வல் டெலிவிஷன் சீரிஸோட ஹெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிராட் விண்டோபாம் வந்திருக்காரு. ஸோ அவர் இப்போதைக்கு ரெண்டு முக்கியமான சீரிஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒன்று ரொம்ப நாளாக ரூமரில் சுற்றிட்டு இருந்த நோவா சீரிஸ். ஸோ நோவா சீரிஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ரிச்சர்ட் ரைட்டரை பேஸ் பண்ண ஒரு நோவா சீரிஸாக தான் இருக்கணும் நம்புறேன். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரூமில் சுற்றிட்டு இருந்துச்சு. நடுவில் ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் இல்லை படமாக வரப்போதும் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. மூன் நைட் ரைட்டரை வச்சு இப்போதைக்கு இந்த நோவாங்கிறது சீரிஸாக வரப்போதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். ஸோ எப்போ எடுக்க போகிறாங்கன்னு சத்தியமாடியால் பாசிபிளி ஃபேஸ் சிக்ஸில் வரதுக்குன்னா வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி வார்லேயே டெக்னிக்கலாக நோவாஸ் வந்து காமிக்கிட்டு தான் இருந்துச்சான். அதில் நம்ம தானஸ் எப்படி இந்த நோவா டீமை மொத்தமாக தம்சம் பண்ணி அந்த பவுஸ்ட் ஒன்று எடுத்தாருங்கிறது தனியொரு படமாக கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதை தான் இப்போதைக்கு சீரிஸாக மாற்றி நோவா சீரிஸாக வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களேனமோ. ஸோ இன்ஃபினிட்டி வாரில் அந்த பவர் ஸ்டோன் எடுத்த கதையை பாசிபிளி சீரிஸாக கொடுக்கலாம். அது தாறுமாறாக இருக்கும். அது நோவாக்கான ஒரு பெர்ஃபெக்டான ஆரிஜினாகவும் அமையும். இதே இப்போதைக்கு அந்த டெலிவிஷன் ஹெட்டே கன்ஃபார்ம் பண்ணிருக்கும் போது கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. ஆனால் இப்போன்னு சொல்ல அவரே இப்போதைக்கு ஒயிட் விஷனுக்கான அந்த சீரிஸுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. பாசிபிளி அடுத்த வருஷம் நீங்கள் ஒயிட் விஷனுக்கான தனி சீரிஸாக பார்த்துடலாம். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விஷன் குவஸ்டின் சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் அது கிடப்பில் போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் இப்போதைக்கு திரும்பவும் அந்த தூசி தட்டி அந்த ஒயிட் விஷனுங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணியிருக்காங்க தான் தோணுது. இவரை ஆல்ரெடி நீங்கள் இப்போயோ பார்த்துருக்கணும். தண்டர் போல்ஸ்லேயே ஆக்சுவலாக இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறதான் இருந்துச்சான். பட் இப்போதைக்கு இந்த கேரக்டருக்கு தனியாக ஒரு சீரிஸ் கொடுத்து அதன் மூலியமாக ரிட்டர்ன் கொண்டு வரதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் ஆக்சுவலாக தானஸோட கையால் கொல்லப்பட்ட விஷன். நீங்கள் வாண்டா விஷனில் பார்த்தது ஸ்கார்லெட் விச் உருவாக்குனா அவளுடைய மேனிஃபெஸ்டேஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷன் தான். ஸோ வாண்டா இல்லாத சமயத்தில் இப்போதைக்கு இந்த ஒயிட் விஷன் என்ன பண்ண போறாரு, என்ன மாதிரிக்காத நகரப்போதுன்னு சுத்தமாக இல்லாத சமயத்தில் பாப்பம் இந்த ஒயிட் விஷன் என்னதான் பண்ண போறாருன்னு. அடுத்த வருஷம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும். 2026 பாசிபிள் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கார்லட் ஜோஹான்சன் மார்வல் ஸ்டுடியோஸ்க்குள்ள ஒரு சீக்ரெட்டான ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லி ஒரு ரூமர் கிளம்பிச்சு, ஞாபகம் இருக்கா? அது என்னவா இருக்கலாம் சொல்லி என்ன ஒரு ரூமர் கிளம்பியிருக்கேன். பிளாண்ட் ஃபேண்டம். பிளாண்ட் ஃபேண்டம் சொல்லப்படுற ஒரு டிஸ்னி ப்ளஸ் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மாறுறதுக்குள்ள நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சனால் சீக்கிரட்டாக டெவலப் பண்ணப்பட்டிருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ரூமர் சுற்றிட்டு இருக்கேன். அதில் நம்ம டெய்லர் ஸ்விஃப்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிளாண்ட் ஃபேண்டமாகவும் வரலாமா. நடுவில் நம்ம டெய்லர் ஸ்விஃப்ட் கேம்டேக கூட ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கில் இன்வால்வ் ஆன மாதிரியும் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த வகையில் நீங்கள் டெட்பூல் 3ல இந்த டெய்லர் ஸ்விஃப்ட்டை பார்க்காம அவங்கள லீடாக வச்சு நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் தனியாக ஒரு டிஸ்னி ப்ளஸ் சீரிஸாக டெவலப் பண்ணிட்டு இருக்கலாம். பிளாண்ட் ஃபேண்டம் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவருமே இல்லாத ஜஸ்ட் ஒரு டிடெக்டிவ் தான். எந்த ஒரு பவருமே இல்லாமல் 1940s ஒரு ஸ்பை டிடெக்டிவாக அவங்க இருப்பாங்க. முதலுக்கு பிளாக் விடோ மாதிரினு வச்சுக்கலாம். அண்ட் அவங்களாலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வாலை பிரேக் பண்ண முடியும். ஸோ பாசிபிளி சொல்ல முடியாது. பிளாண்ட் ஃபேண்டமை பேஸ் பண்ண ஒரு தனி டிஸ்னி ப்ளஸ் சீரிஸ் சீக்ரெட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கலாம். இது ஒரு ரூமராக தான் கிளம்பி வந்திருக்க அந்த சமயத்தில் காத்திருப்போம் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வருதா இல்லையான. இதோட இந்த வார்த்தைக்கான மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது குங்ஃபு பாண்டாவுக்கான இன்னொரு டெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. குங்ஃபு பாண்டாவோட கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பேஸ் பண்ணி சொல்ல வேண்டிய கதைகள் இன்னும் நிறைய இருக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் இப்போதைக்கு ரிலீஸ் ஆன குங்ஃபு பாண்டா 4 கண்டினியூஷனாக இன்னும் ரெண்டு படங்கள் கண்டிப்பாக வரதான் போகுது. அது நம்ம குங்ஃபு பாண்டா அதாவது போவை பேஸ் பண்ண கதையாகவே இருக்கலாம்ங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போ ரிலீஸ் ஆன குங்ஃபு பாண்டா 4 வந்து நிறைய பேருக்கு அவ்வளோ பிடிக்கல. காரணம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹார்ட்டுமே இல்லை, ஒரு சோலே இல்லாத ஒரு படமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் ஓகே அவ்வளோதான். ஸோ அதை ஒரு காரணத்தினால பாசிபிள் அடுத்து வர ஒரு படம் நம்ம போ உடந்த டிராகன் வாரியருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு நிறைய பேருக்கு. இன்னும் நிறைய படங்கள் வரப்போதான் ஒரு டெய்லஜி கன்ஃபார்ம் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ குங்ஃபு பாண்டா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிக்சரில் இருக்கிறது யாருன்னு தெரிந்தாங்க, நல்லா ஒத்து பாருங்களேன், கண்டுபிடிங்க பார்ப்போம் யாருன்னு. நம்ம ராக்குக்கு ட்வேன் ஜான்சன். என்னடா இவர் கையில் பாக்ஸிங் கிளவுஸ்லாம் போட்டிருக்காரு, எம்எம்கே போயிட்டாரா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இது ஒரு படம். நம்ம ட்வேன் ஜான்சன் இப்போதைக்கு த ஸ்மாஷிங் மிஷின் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதில் இவர் போட்டிருக்க ஒரு புது லுக்கு தான் இது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த ட்வேன் ஜான்சன் ராக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை பார்த்துருக்கலாம். பட் எல்லாத்திலுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்டைல் ஆஃப் ரோல் தான் அவர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு. அது முக்கியமாக இந்த பிக்சர்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். மனுஷன் காட்டுக்குள்ளே போகிறதும் அந்த காக்கி ட்ரெஸ் போகிறதுமே ஒரு வேலையை வச்சுட்டு இருந்தார். பெரிய வித்தியாசங்கள் இல்லாத படமாக நடிச்சிட்டு இருந்தார் நம்ம ராக். இப்போதைக்கு ஒரு வித்தியாசமான படத்தில் நடிக்கிறாருங்க, அதுவே புதுசாக தான் இருக்குது. அதுவும் இந்த லுக்கை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது யாரா இதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒத்து பார்த்தா அது நம்ம ராக்கு. ஐ மீன் கம்ப்ளீட்டாக அவரை வந்து ஐடென்டிஃபையே பண்ண முடியலங்க. லுக்கே வேறு மாதிரி இருக்கு. முடி வச்சதுனால அந்த லுக்கு மாறமாடான் சத்தியமாக ஐடியா இல்லை. பட் நல்லா இருக்குங்க, அந்த லுக்கு நல்லா இருக்கு. ஸோ அந்த கதையுமே பாசிபிளி லைக் அந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, அந்த ரியல் லைஃப் ஒரு பாக்ஸர் பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்குது. அந்த காரணத்தினால படமும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் லைக் ராக்கோட லுக்கு மாதிரி இருக்குது, அவரோட ஆக்டிங் மாதிரி இருக்கா இல்லையானு. பைரேட்ஸ் படம் வருமா வராதா, பைரேட்ஸ் 6 நடக்குமா நடக்காதான்னு சொல்லி பல பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். இப்போதைக்கு ரெண்டு படங்கள் கிட்டத்தட்ட பைரேட்ஸை பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். இந்த ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 சுற்றிட்டு தான் இருக்கு. இப்போதைக்கு அதுக்கான ரைட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் போல. ஸோ பைரேட்ஸ் 6 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த லயன் கிங் ரைட்டர் எழுத போகிறாராம் ஜெஃப் நேத்தன்சன். ஸோ விச் மீன்ஸ் பைரேட்ஸ் 6 வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இது ரீபூட்டா இல்லை ஸ்பின் ஆஃப்னு சொல்லி சுத்தமாக ஐடியா இல்லை. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் ராபி பேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃப் வரப்போதுன்னு சொல்லியிருந்தாங்களே, அதுவுமே இப்போதைக்கு லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுவுமே சேர்த்து தான் மொத்தம் ரெண்டு படம். ஸோ விச் மீன்ஸ் பைரேட்ஸ் 6 நம்ம ஜாக்ஸ் பாரோ ஜானி டெப் ரிட்டர்ன்
ஆகலாம். அண்ட் அந்த கிரியேட்டர் கூட நம்ம ஜானி டெப் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதாவும் ரிப்போர்ட் சொல்ற அந்த சமயத்தில் ஜானி டெப்புக்கு அந்த ஜாக் ஸ்பாரோவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சென்ட் ஆஃப் பாசிபிள் இந்த பைரேட் சிக்ஸ் அமையலாம்ங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு படம் நினச்சா நல்லா இருக்கும் தோணுது. ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. அயன்மேன் மாதிரி ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்னு ஒரு சென்ட் ஆஃப் ஆயிருந்துச்சுன்னா அது விரித்தனமாக இருக்கும். அது பண்ணுறாங்களே இல்லையான்னு சுத்தமாக ஐடியாவில் டிஸ்னி மேலே நம்ம ஜானி டெப் செம்ம கான்ல இருக்காரு. எவ்வளோ காசு கொடுத்தா நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அந்த காலத்தினால. இந்த நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 50-50 தான், பட் நடந்தால் தாறுமாறாக இருக்கும். ஒன் ஃபைனல் ஜானி டெப் அஸ் ஜாக் ஸ்பாரோ, இது பார்க்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்கன்னு மறக்காம அந்த லைக் எடுத்துட்டு காமிங்க. அண்ட் ஃபைனலி இந்த வர ரீல்ஸான ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது நம்ம ஹென்றி கவில் விச்சராக நடிச்சிட்டதால சார் இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆக போகிறதில்ல, அவருக்கு பதிலாக லியாம் ஹெம்சத் தான் விச்சராக வர போகிறாரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டீசரில் விச்சர் கெராட் ஆஃப் ரிவியாவாக ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக தான் இந்த லியாம் ஹெம்சத் இருக்காரு. விச்சர் 3 கேமில் பார்த்த மாதிரி அந்த லுக் இருக்குது, ஒரு நல்ல ஆக்டர் தான். பட் ஹென்றி கவில் பார்த்துட்டு அந்த இடத்துல அவரை பார்க்கும்போது லைட்டாக ஒருத்தலை தான் இருக்குது, லைக் இப்போ நம்ம சூப்பர்மேனை பார்க்குற மாதிரி. பட் வேறு வழியில் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ லியாம் ஹெம்சத்தோட அந்த விச்சர் லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே காம பண்ணுங்க. அண்ட் ஏன் இதோட அந்த வகையான எல்லா நியூஸும் முடிதாலும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதோ நீங்கள் ரிசிக்கான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் மிஸ் பண்ணிதாலோ தப்பா சொல்லியிருந்தாலும் அந்த மறக்காம கீழே காம பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு அசமான விடையமைப்பட்டு நினைவிருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ், வட்டா.